ஸோ இந்த திருவிகா படத்துல வந்து ரொம்ப பிரபலமான நடிகர்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க வந்து காதல் தண்டபாணி ஜான் விஜய் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு பாட்டெல்லாம் எழுதினா யார் யாருன்னா தாமரை மேடம் புதுச்சேரி முன்னாள் கவர்னர் இருக்காங்களா தமிழிசை சவுந்தரராஜன் இவங்கெல்லாம் சேர்ந்துதான் பாடலாம் எழுதியிருக்காங்க படத்துக்கு வந்துட்டு டான்ஸ் மாஸ்டர் யார் அப்படின்னா ஸ்ரீதர் இவங்களை தான் திருவிக்கா படத்தையே எடுத்துருக்கிறாங்க சோ இதுக்கு உண்டான உண்மை யாருமே வெளிவந்ததில்லை இல்ல சோ ரம்யா கானா பாலா இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த படத்துல இருக்க பாட்டவே பாடி இவ்வளோ இவ்வளவு இருந்தோம் இந்த திருவிகா படம் வந்து ஒரு உப்புமா படமா மாறுமா அப்படி இல்லைன்னா அமெரிக்கால இருக்க அர்னாலிட்ட கூட்டிட்டு வந்து தான் நம்ம படம் எடுக்கணும் அப்படிங்கறத சொல்லி ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்காரு நம்ம டேரக்டர்ஸ் எல்லாம் சோ அமெரிக்கா இருக்க அறுநாளுவே கூட்டிட்டு வந்து திருவிக்கா படம் எடுத்திருந்தாலும் அந்த படம் உப்புமா படமாக தான் போயிருக்கும் அப்படிங்கிறத விமர்சிக்கிறாங்க பல பேரு வாசனுக்கும் படத்தை பொறுத்தளவுல ஒரு ஷூட் அதுக்கப்புறம் பட இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஆபீஸும் நான் பணம் கொடுத்து உதவி பண்ண அதுக்காக அந்த பணத்தை வந்து என்ன ஏமாத்திட்டாங்க அப்படிங்கறத நான் சொல்லல நெருக்கடியிலையும் என்னால முடிஞ்ச உதவியை நான் அவங்களுக்கு செஞ்சிருக்கேன் காசெல்லாம் திரும்ப வேணாம் ஃபோன் அடிச்சா அவர் பேசாம அவங்க கூட இருக்கிறவங்களை வச்சு பேசுறதுக்கு உண்டான காரணம் இது வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல அதனால வந்து டேரக்டா எனக்கிட்டே பேசி இந்த படத்துல இருந்து நான் உன்னை நீக்கிறேன் அப்படிங்கறத சொல்லிருக்கலாம் எதையும் சொல்லாம அந்த படத்தை விட்டு நீக்கிறது தான் எனக்கு ரொம்ப மனசு வேதனை அளிக்குது அப்படிங்கறத டிடி பாசன் வந்து ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு இந்த டைம்ல நம்ம டிடி பாசன் கிட்ட கேட்டுட்டு இந்த படத்துல இருந்து நான் உன்னை நீக்கிறேன் இதுக்கு பதிலாக நான் கூல் சுரேச ஹீரோ போடுறேன் அப்படிங்கறத சொல்லிட்டு செஞ்சிருக்கலாம் இந்த விஷயத்தை சொல்லாம செஞ்சது ஒரு பெரிய முட்டாள்தான நம்ம டேரக்டர் செல்ல வந்து பண்ணிருக்காரு இந்த டைம்ல தான் நம்ம டைரக்டர் செல்லத்துக்கும் டிடி பாசனோட பேன்ஸுக்கும் பல இடத்துல பல விமர்சனம் போயிட்டு இருக்குது பல இடங்கள்ல ரெண்டு பேருக்குமே போர் நடக்கிற மாதிரி சோசியல் மீடியால ஒரு பெரிய வேர் நடக்கிற

வெரியா அப்படிங்கறத டிடிஎஃப் வந்து நம்ம டிடிஎஃபோட ஃப்ரெண்டு கிட்ட சொன்னதாகும் சோ அதே மாதிரி நம்ம டிடிஎஃப் வாசன் பேசிட்டு இருக்கும்போது தொட்டு பேசுறது கட்டிப்பிடிக்கிறது எல்லாமே ஒரு காமத்தோட தான் கட்டிப்பிடிக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம டிடிஎஃப் வாசன் வந்து அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருந்தாரு